சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சென்னையில் கொரோனா தொற்று உள்ளவர்களின் வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாரதா. சாரதா, தொடர்ந்து சென்னையில் தொற்று அதிகரித்து வருது, அடுத்த கட்டமாக இந்த கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட வாய்ப்புகள் இருந்து விவரங்களை பதிவு செய்யும். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பாதிப்பு அதிகரித்து வந்தாலும் அதில் 50% மேலான பாதிப்பு என்பது சென்னையில் பதிவாகி வருகிறது. சென்னையில் நேற்று 170 மேலான நபர்களுக்கு ஒரே நாளில் தொற்று கண்டறியப்பட்டு இந்த எண்ணிக்கை இன்று 220 தாண்டலாம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். இன்று மாநகராட்சி ஆணையர், மேயர் மற்றும் மாநகராட்சியினுடைய சுகாதார அலுவலகங்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் சென்னையில் எங்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது, பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான கட்டுப்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் சென்னையில் தேனாம்பேட்டை, அண்ணா நகர், கோடம்பாக்கம் மற்றும் அடையாறு மண்டலங்களில் பாதிப்பு கூடுதலாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஒரு மண்டலத்தில் 50 மேற்பட்ட நபர்கள் தொற்றாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த மண்டலத்தில் பிரத்யேகமாக கொரோனா பராமரிப்பு மையம், 25 முதல் 50 படுக்கைகள் கொண்ட மையம் தயாரிக்கப்பட வேண்டும். அந்த மையம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சென்னையில் தற்பொழுது ஆக்டிவ் கேசஸ் எனப்படக்கூடிய ஒரு நேரத்தில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 781 இருக்கிறது. இந்த தொற்றானது இந்த 700 மேலும் மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்க இந்த நபர்களுடைய வீடுகளுக்கு மற்றவர்கள் சாதாரணமாக உள்ளே சென்று வரக்கூடாது என்ற காரணத்தினால் மீண்டும் சிக்கப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதற்கான உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே கடந்த அறிவுரை கொண்டு தற்பொழுது ஒரு நபருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டால் அந்த நபருடைய வீட்டில் எப்பொழுது தொற்று உறுதி செய்யப்பட்டது, எத்தனை நாட்கள் அவர் தனிமையில் இருக்க வேண்டும் என்பதற்கான விவரங்களுடன் சென்னை மாநகராட்சி சார்பாக ஸ்டிக்கர் ஒட்டப்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சென்னையில் பரிசோதனைகளை அதிகரிக்கவும் மருத்துவத்துறை அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னையில் தற்பொழுது ஒரு நாளுக்கு 2500 செய்யப்படுகின்றன. இந்த எண்ணிக்கை அப்படியே இரட்டிப்பாக்கி நாளை முதலே 5000 பரிசோதனைகள் சென்னையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திலும் கூட வேறு சில மாவட்டங்களில், செங்கல்பட்டு உள்ளிட்ட, கோவை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் தொற்று மெல்ல அதிகரித்து வருகிறது. எனவே அங்கேயும் இருக்கிறது என்பது அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பரிசோதனைகள் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சென்னையில் நோய் கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சாரதா வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சாரதா.